இந்த கதை அமேசான் காட்டில் நடந்தது. அங்க ஒரு குறும்புக்கார குரங்கு இருந்துச்சு. அது எப்பவுமே எல்லார்கிட்டையும் குறும்புத்தனம் பண்ணிக்கிட்டே தான் இருந்துச்சு. அது மனசார யாருக்கும் கெடுதல் யோசிச்சதே கிடையாது. ஆனா ரொம்பவே குறும்புக்கார. ஒரு நாள் ஒரு நாய், அதோட பேரு காலு, அது ஒரு கஷ்டத்துல மாட்டிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ அது பக்கத்துல ஒரு நரி வந்துச்சு. தன்னை அதால காப்பாத்திக்க முடியவே இல்லை. அப்போ லாலு குரங்கு அதோட குரலை கேட்டு அது பக்கத்துல போச்சு. காப்பாத்துங்க, யாராச்சும் என்னை காப்பாத்துங்க. இந்த நரி என்னை கொன்னு சாப்பிடும் போல. யாராச்சும் எனக்கு உதவி பண்ணுங்க. லாலு குரங்கு போச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு உதவி செஞ்சது. நரிய ஒரு அரை விட்டு விரட்டி அனுப்பிடுச்சு. நீ எவ்வளோ சோம்பேறி, உன்னையே நீ காப்பாற்றிக்க முடியலையா? போய் எங்கேயாச்சும் ஒளிஞ்சிக்கலாம் இல்லை? ஆனால் அந்த நரி என்னை பிடிச்சி சாப்பிட்டுருச்சுன்னே, அதனால தான் நான் வாண்டலை. நான் சின்ன பையன் இல்லையா, எனக்கு பயமாக இருக்கு. ஆமாம், உன்னோட பேர் என்ன? என்னோட பேர் காலு. இங்கே பக்கத்து காட்டில் தான் நான் இருக்கேன். இங்கே தான் நான் விளையாட வருவேன். உன் பேர் என்ன? என்னோட பேர் லாலு. இருக்கிறதுலையே சொட்டையான குரங்க. எல்லாருக்கும் என்ன தெரியும், நான் இந்த காட்டில் தான் இருக்கப்பேன். அப்படியா? சரி, சாயங்காலம் ஆயிடுச்சு, நான் என்னோட வீட்டுக்கு போகிறேன். நாளைக்கு உன்ன மீட் பண்ணுறேன். என் கூட விளையாடுறதுக்கு யாருமே இல்லை. நீ என் கூட விளையாடுவியா? நீ என்னோட நண்பனாக இருப்பியா? ஆ, கண்டிப்பாக. இந்த நேரத்தில் நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன். உன் கூடவே நான் விளையாடுறேன். உன் நண்பனாக நான் இருப்பேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலு நாய் மறுபடியும் வந்துச்சு. லாலு குரங்கு அது கூட விளையாட வந்துச்சு. ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப ரெண்டு பேருமே நல்ல சிநேகிதர்களானாங்க. அவங்க ரெண்டு பேருமே இப்ப ரொம்பவே நெருக்கமாக ஆரம்பிச்சாங்க. ஒரே நாள்ல அவங்க ரெண்டு பேருமே நல்ல சிநேகிதர்களா மாறிட்டாங்க. அந்த காட்டுல லாலு காலு ரெண்டு பேரோட நட்பை பத்தி எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரோட பேருமே அங்க ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சு. யாருக்காவது ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா காலு லாலு ரெண்டு பேருமே அங்க போயிடுவாங்க. அவங்களுக்கு தேவையான உதவியை செய்வாங்க. அவங்க ரெண்டு பேரும் எப்பெல்லாம் ஒன்னா இருக்கிறாங்களோ அவங்கள யாராலையும் தோக்கடிக்க முடியாது. ஒரு நாள் என்ன நடந்துச்சுன்னா, ஒரு முயல் ஒரு பூனை கிட்ட மாட்டிக்குச்சு. அந்த பூனை அதை சாப்பிட முயற்சி பண்ணுச்சு. ஏய் குட்டி முயலே, இங்க வா, இன்னைக்கு நீ எனக்கு சாப்பாடா ஆக போற. இல்ல இல்ல இல்ல, என்ன விட்டு போனையே, நான் ரொம்ப சின்ன பையன். எங்க அம்மா கிட்ட இருந்து நான் பிரிஞ்சிட்டேன். அவங்க எங்க இருக்காங்கன்னு கூட தெரியல. அவங்க என்ன தேடிக்கிட்டே இருப்பாங்க. நீ இனிமே அவங்கள பார்க்கவும் முடியாது. அவங்க இனி உனக்கு கிடைக்கவும் மாட்டாங்க. ஏன்னா நான் உன்னை சாப்பிட்டு என் வயிற்று பசியை போக்கிக்க போறேன். இல்ல இல்ல, என்ன விட்டு, யாராச்சும் காப்பாத்துங்க. என்ன காப்பாத்துங்க, யாராச்சும் இருந்தா எனக்கு உதவி பண்ணுங்க. அப்போ காலு லாலு ரெண்டு பேருமே அங்க வந்தாங்க. அந்த பூனையை ரெண்டு பேரும் சேர்ந்து அடிச்சே விரட்டிட்டாங்க. அது கிட்ட இருந்து அந்த குட்டி முயலை அவங்க காப்பாத்திட்டாங்க. அந்த பூனைக்கு அவங்க ரெண்டு பேரும் மேல ரொம்பவே கோவம் வந்துச்சு. ஏன்னா அதுக்கு இப்ப அவமானம் நடந்திருந்துச்சுல. அது இப்போ அங்கிருந்து கிளம்பிடுச்சு. ஆனா அது மனசுக்குள்ளேயே முடிவு பண்ணிருந்துச்சு, காலு லாலு ரெண்டு பேரை பிரிச்சேதான் ஆகணும்னு. காலு லாலுவ நான் ஒரு வழி பண்றேன். அவங்க ரெண்டு பேரும் மட்டும் நான் பிரிச்சு காட்டல அப்படின்னா நான் இந்த காட்டோட பூனையே கிடையாது. அது அதுக்கான நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் அது காலு கிட்ட போய் இப்படி பேசிக்கிட்டு இருந்துச்சு. காலு லாலு, அன்னைக்கு நடந்ததுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன். அன்னைக்கு நான் ரொம்பவே பசியா இருந்தேன். என்ன மன்னிச்சிடுங்க. ஆஹா, சரி சரி, நான் அதை மறந்தே போயிட்டேன். ஒரே விஷயத்த பத்தி பேசுறதுக்கு எங்க கிட்ட நேரமா இல்ல. நான் உங்களுடைய ஃப்ரெண்டாக விரும்புறேன். நீங்க என்னுடைய ஃப்ரெண்ட் ஆவறீங்களா? ஆ, நீ நல்லபடியா இருந்தேனா நீ எங்க கூட நண்பியா இருக்கல. நான் கண்டிப்பா சரியா இருப்பேன். யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன். அப்படி அந்த பூனை அவங்க ரெண்டு பேருக்குமே ஃப்ரெண்டா ஆயிடுச்சு. அப்புறம் அவங்களுக்கு ஒரு நல்ல தோழியாவும் அவ மாறிட்டா. அந்த பூனை கொஞ்ச நாள் வரைக்கும் ரொம்ப நல்லவ மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா காலு லாலுக்கும் நடுவுல சண்டைய உண்டாக்குச்சு. அது அவங்க ரெண்டு பேரு காதலையும் ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒருத்தக்கிட்ட போய் வேற எதையோ சொல்லும்,
இவங்கிட்ட வந்து அவனை பத்தி சொல்லும். அதனால அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல சண்டை வந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால அவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் ஒண்ணா சேர்ந்துட்டாங்க. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் நல்ல சிநேகிதர்கள் இல்லையா. ஒரு நாள் அமேசான் காட்டுல தீ பிடிச்சிருச்சு அப்படிங்கிற செய்தி வந்துச்சு. அதே நேரத்துல காலுலாரு ரெண்டு பேருக்குமே பெரிய சண்டை நடந்திருந்துச்சு. அப்போ காலுவோட கால் ஒரு பாறைக்கு அடியில மாட்டிக்கிச்சு. நெருப்பும் அதிகமாயிக்கிட்டே இருந்துச்சு. லாலு அந்த வழியே ஓடி போய்கிட்டு இருக்கும் போது அவன் பார்த்தா காலுவோட காலு மாட்டிக்கிட்டு இருந்துச்சு. அவன் அவனை காப்பாத்த நிறையவே முயற்சி பண்ணான். ஆனா அது அவனால முடியல. ஏன்னா அந்த பாறைக்கடியில அவனுடைய காலு பயங்கரமா மாட்டிக்கிட்டு இருந்துச்சு. லாலு காலுவோட கையை பிடிச்சிக்கிட்டு அங்கேயே நின்னுகிட்டு இருந்தான். நண்பா, இவ்வளவு முயற்சி பண்ணியும் கூட நான் உன்னை காப்பாத்த முடியல. ஆனா நீ இந்த தீயில எரியறது என்னால பார்க்க முடியாது. ஒன்னா வாழலாம், இல்லைன்னா ஒன்னா சாகலாம். லாலு, நீ இப்போ என்னோட உண்மையான நண்பனா பேசுற. ஆனா நீ எதுக்கு எனக்காக உன்னோட உயிரை விடுற? நீ போப்பா. ஆனா லாலு காலு சொன்னதை கேட்கவே இல்லை. ஏன்னா தன்னுடைய நண்பன் மேல அவன் அவ்வளவு பாசம் வச்சிருந்தான். அவன் முடிவு பண்ணியிருந்தான், வாழ்ந்தாலும் ஒன்னாதான், செத்தாலும் ஒன்னாதான் அப்படின்னு. அவங்க ரெண்டு பேருமே அந்த நெருப்புல மாட்டி இறந்து போயிட்டாங்க. நட்புனா இதுதான் அப்படின்னு அவங்க நிரூபிச்சிருந்தாங்க. இந்த கதை மூலமா நாம என்ன பாடம் கத்துக்கிட்டோம்னா, நட்புங்கிறது எந்த காரணத்துக்காகவும் இருக்காது. சில நேரங்கள்ல அது ரத்த சம்பந்தம் இல்லை அப்படின்னாலும், அதை விட ரொம்ப ஆழமான நட்பு அவங்களுக்குள்ள இருக்கும். அப்புறம் நமக்காக அவங்க என்ன வேணும்னாலும் செய்வாங்க.